ஆலய ரதம் வந்து ஆலயத்துட்டு புறப்பட்டு விட்டது. மெந்தகாப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்துடைய தைப்பூசத்தை முன்னிட்டு இன்றைக்கி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 தைப்பூசத்தை முன்னிட்டு ஆலய ரதம் ஆலயத்தை விட்டு புறப்பட்டு விட்டது. மழை பெய்து கொண்டிருக்கின்றது, மழையாக இருக்கின்றது. இருந்த போதிலும் ஆலய ரதம் புறப்பட்டு விட்டது. அதோடு மக்களும் வந்து நிறைய பேர் வந்து மழையை பொருட்படுத்தாமல் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படி இருப்பினும் ஒரு சிறிய ஒயரிங் பிரச்சனை இருந்த போதிலும் அதை வந்து செய்து விடுவார்கள். எது எப்படி இருப்பினும் ஆலய ரதம் வந்து சிறப்பாக அழகாக இருக்கின்றது. ஆலய தலைவர் வந்து மழையும் பொறுப்பிடாமல் மழையில் நடந்து கொண்டு வருகின்றார் திரு சுப்பிரமணியம் அவர்கள், ஆலய தலைவர். இரண்டு ஆண்டுகளாக இந்த ரதம் செல்லவில்லை. ஏனென்றால் கோவிட்டின் காரணமாக சென்ற ஆண்டும் இந்த ரதம் வந்து செல்லவில்லை. ஏனென்றால் வெள்ளத்தில் வந்து ரதம் சற்று சேதமடைந்துவிட்டது. இருந்த போதிலும் இந்த வருடம் வந்து சிறப்பாக ரத ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காவல்துறையும் வந்து நமக்கு நிறையா உதவியை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சாலையில் வந்து அவ்வப்போது நாம் வந்து செல்வதற்கு எல்லா வசதியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ரேல அன்பர்களும் வந்து அவர்களுடைய சேவையை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மழையும் வந்து சற்று குறைந்திருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் எல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நாம் வந்து எல்லாம் வல்ல இறைவனை வந்து பிரார்த்திப்போமாக. பாருங்க, அன்பர்கள் எல்லோருக்குமே வந்து ஆலய ஃபேஸ்புக்கை பற்றி தெரிஞ்சிருக்கின்றது. சிறப்பாக வந்து கேட்டுட்டு போகிறாங்க. காவல்துறை நமக்கு தொடர்ந்து உதவி வந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். 2 வருடங்களுக்கு பிறகு ரத ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் அவன் செயல், அவனாலே அவன்தாள் வணங்கி. கனவிலும் நினைவிலும் அவன் திருநாமத்தை மறவாமலே இருப்பாய், மனமே மறவாமலே இருப்பாய்.
மெத்தக்காப் நகரம் மலையாக இருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் இந்த சாலை வந்து டிசம்பர் 2021 வெள்ளத்தில் வந்து இந்த இடத்தில் வந்து ஒரு 15 அடி தண்ணி இருக்கும். 15 அடி தண்ணி